நீதிமன்ற உத்தரவை மீறி கோச்சடியான் படத்திற்கு கேளிக்கை வரி வசூல் செய்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஜினிகாந்த் நடித்த கோச்சடியான் படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளித்து வணிக வரித்துறை கடந்த மே மாதம் 12ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்தையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் கேளிக்கை வரி விலக்கு அளித்தது சரிதான் என்று கூறியதோடு திரையரங்கு உரிமையாளர்கள் பொதுமக்களிடமிருந்து கேளிக்கை வரியை வசூலிக்க கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் கோச்சடியான் படத்திற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் கேளிக்கை வரி வசூலித்து வருவதாக முத்தையா மீண்டும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பொதுமக்களிடமிருந்து கோச்சடியான் படத்திற்கு கேளிக்கை வரி வசூலித்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக வணிக வரித்துறை பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளனர்.